श्रीमान् वेङ्कटनाथार्यस्तवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकृतातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अधिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिषं स्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே இப்பொழுது 45வது அத்தியாயம். இதுவரைக்கும் நாம் அத்தியாயங்கள்ல பார்த்த விஷயம் புலஸ்த தால்பிய சம்வாதம் என்பதாக பார்த்தோம். அதாவது தால்பிய உவாச்சான்னு தால்பியர் கேள்வி கேட்பார், புலஸ்திய உவாச்சா அப்படின்னு புலஸ்தியர் பதில் சொல்லுவார். அந்த ரீதியில் தான் அநேக விரதங்கள் அநேக தர்மங்கள் எல்லாவற்றையும் இவர் சொல்றார், இவர் கேட்கிறார், அவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம். அதுல கடைசியா முடிக்கும் போது இந்த மாங்கல்ய ஸ்தவன் சொன்னார், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த திருநாமம் எப்படி எப்படி பகவானை எந்தெந்த திருநாமத்துல நாம் வந்து நினைத்து பார்த்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி சொன்னார் 42வது அத்தியாயத்துல. 44வது அத்தியாயத்துல மோட்சம் போவதற்கான வழி என்னன்னு சுருக்கமா கேட்டார், அதுக்கும் பதில் சொல்லிட்டார். மோட்சம் போவதற்கான வழினா முதல்ல சம்சாரத்தை விட்டா தான் மோட்சம் போக முடியும். மோட்சம்னாலே சம்சாரத்தை விடுதல் தானே. அந்த சம்சாரத்துக்கு மூல காரணம் போகணும். சம்சாரத்துக்கு மூல காரணம் பாபங்கள். அந்த பாபங்கள் போகணும். போகணும்னா விஷ்ணுபரமாக தர்மங்கள் பண்ணிட்டே இருந்தா பாபம் போகும். விஷ்ணுபரமான தர்மங்கள் பண்ணும்போது பாபங்கள்லாம் மூட்டை மூட்டையா போகும், இன்னும் ஒண்ணு ஒன்னாலாம் போகாது அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னார். இப்போ அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, மோட்சம் வரைக்கும் அவருக்கு என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுட்டார். அவரும் வந்து புலஸ்தீரும் வந்து எல்லாம் பதிலாக சொல்லியாச்சு. அப்ப இவாளுடைய சம்வாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வருது. இப்போ மேற்கொண்டு 45வது அத்தியாயம் பார்க்க போறோம். சுக்ர உவாச்ச அப்படின்னு ஆரம்பம். இது தால்பியா புலஸ்தேன யதாவத் பிரதிபோதிதா ஆராதையாமாச ஹரிம் லேபே காமாம்ச்ச வாஞ்சிதான் ததா தௌபிரா தைத்தேந்திர கேசவாராதனம் குரு ஆராத்யதம் ஜெகந்நாதம் ந கஷ்டின்னாவசீததி. இப்படி புலஸ்தேர் உபதேசம் பண்ண தால்பியருக்கும் நல்ல ஞானமானது வந்தபடினாலே அவர் எல்லாத்திர லோகத்துல செய்யற எல்லா கர்மங்களை காட்டும் பிரதானமானது ஹரி ஆராதனம், பகவானை பிரீணனம் பண்ணணும். அது விரதத்தினாலேயோ இல்ல நித்திய கர்மானுஷ்டானங்கள்னாலேயோ இல்ல தியானம் முதலானதாலேயோ இல்ல நாம கீர்த்தனம் முதலானதாலேயோ எதுவானாலும் பகவான ஹரியை பிரீணனம் பண்றதுதான் முக்கியம். அதனால ஆராதையாமாச ஹரிம் ஹரி ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் கிளம்பிட்டார். அவர் ஹரி ஆராதனங்கள்லாம் பண்ணார். லேபே காமாம்ச வாஞ்சிதான்னு என்னென்ன ஆசைப்பட்டாரோ எல்லாமே அவருக்கு கிடைத்தது. லௌகிக பலன்களோ இன்னும் மேற்கொண்டு என்ன பலன்களோ எது வேணுமே எல்லாமே கிடைத்தது அப்படின்னு சொன்னார். ததா தோமபி ராஜேந்திர கேசவ ஆராதனம் குரு, அந்த மாதிரி நீயும் கேசவ ஆராதனத்தை பண்ணு அப்படின்னு ராஜேந்திர அப்படின்னு பிரஹ்லாதன் கிட்ட சொல்ற. அதாவது இது முன்னாடி ஆரம்பிக்கச்ச சுக்கர பிரஹ்லாத சம்வாதம் அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிச்சது. இது முதல்ல இந்த புராணங்கள்லாம் இவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார் அப்படின்னு போயிட்டேதான் இருக்கும். இதுல அந்த ரீதியில முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த
பரீட்சித ராஜா, பரீட்சித் மகாராஜாவுடைய புத்திரன் இருக்கார் ஜனமேஜயன், அவருக்கு வந்து சௌனக மகரிஷிகள் முதலானவர்கள்லாம் அங்க வர. அப்ப வந்து சௌனக மகரிஷியானவர் ஜனமேஜயருக்கு சொல்றார் அப்படின்னு இது ஆரம்பித்தது. முதல்ல இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கறத ஆரம்பிச்சது முதல்ல சௌனகர் வந்து ஜனமேஜயருக்கு சொன்னார் அப்படின்னு ஆரம்பம். அப்ப வந்து அப்ப சௌனக உவாச்சன்னு ரெண்டாவது அத்தியாயத்துல வரைச்ச அம்பரீஷஸ் ராஜர்ஷேகே சக தேவேன சக்ரினா அப்படின்னு அம்பரீஷனுடைய விற்த்தாந்தத்தை சொல்றேன். இந்திரனுக்கும் அம்பரீஷனுக்கும் என்ன சம்வாதங்கள்லாம் நடந்தது அப்படின்னு அதையெல்லாம் எடுத்து சொன்னார். அந்த ராஜாவும் அதையெல்லாம் கேட்டு நிறைய தர்மங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா. அம்பரீஷ மகாராஜா பரம ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்தான், அதனால அதெல்லாம் ராஜா கேட்டு அவரும் வைஷ்ணவராக ஆகும்படியா இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற தர்மங்களை எல்லாம் சொல்றேன், எல்லா கிரியா யோகத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்ச. அப்ப வந்து ஒரு சமயம் அங்க வந்து வசிஷ்டர் இருக்கார். அப்போ வசிஷ்டர் சத்வம் பிரிச்சாமி அகம் சர்வம் கிரியா யோகேன கேசவம். சௌனகர் என்ன சொல்ற, வசிஷ்டத்தை கேட்கிறார், கிரியா யோகங்கள்லாம் நீர் சொல்லணும் அப்படின்னார். அப்போ வசிஷ்டர் சொல்றார், இதே கேள்விதான் முதல்ல பிரகலாதன் கேட்டார் சுக்கராச்சாரியர் கிட்ட. சுக்கராச்சாரியர் பிரகலாதனுடைய குரு, அதனால பிரகலாதன் சுக்கராச்சாரியத்தை கேட்டார். அப்ப சுக்கராச்சாரியர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிச்சார். அதுல வந்து பிரகலாதன் வந்து நடுவுல சுக்கராச்சாரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, எப்படி உபவாசங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது, அப்ப சுக்கராச்சாரியர் சொன்னார், இதே விஷயத்தை தான் முன்னாடி ஒரு தினம் தால்பியர் அப்படிங்கிறவர் புலஸ்தர் கிட்ட கேட்டார். அப்ப புலஸ்தர் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இது வந்துட்டு இருக்கு. அதனால என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டானா, புலஸ்தர் தால்பியருக்கு சொன்னார், அந்த விஷயத்த சுக்கராச்சாரியர் பிரகலாதனுக்கு சொன்னார், அந்த விஷயத்த வசிஷ்டர் சௌனுக்கு சொன்னார், அந்த விஷயத்த சௌனகர் இந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு வருது புராணத்துல. அதனால இதெல்லாம் பார்த்தாலே தலையை குழப்பம், யார் யாருக்கு சொன்னாலே தெரியாது, நமக்கு விஷயம் முக்கியம். ஆனா இதுதான் விஷயம் இங்க. அப்ப வந்து சுக்கரர் வந்து சுக்கர உவாச்சான ஆரம்பம், அதனாலதான் இப்போ சுக்கராச்சாரியர் அந்த பிரகலாதனை பார்த்து சொல்றார், நீயும் அதே மாதிரி வைஷ்ணவ தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னார். இன்னே பிரகலாதனும் அதை பார்த்து பண்ணார் அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயத்த வசிஷ்டரானவர் சௌனத்துக்கு சொல்றார். வசிஷ்ட உவாச்சா இது சுக்கரவச ஸ்ருத்வா பிரகலாதோ மதுசூதனம் ஆராத்ய பிராப்தவான் கிருஷ்ணம் திரைலோகைஸ்வர்யமூர்ஜிதம் அப்படின்னு. அதனால பிரகலாதனும் வந்து வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஏதன்மயோக்தம் சகலம் தவ பூம்பபிருச்சத அனாராத்ய அச்சுதம் தேவம் கக்காமன் பிராப்னுதே நரக. விஷ்ணு ஆராதனம் கேசவ ஆராதனம் பண்ணாமல் அப்புறம் நம்ம தர்மத்தை பண்றான்னு சொல்லி என்ன பிரயோஜனம், ஒரு தர்மம் தர்மம் ஆகாது, கேசவ ஆராதனம் ஆகா இல்லாட்டா அப்படின்னு அந்த விஷயத்தையும் வசிஷ்டர் சொல்லிட்டார். அப்புறம் வந்து சௌனகர் தொடர்ந்து சொல்றார், அம்பரீஷோ நரபதி விஷ்ணோர் மகாத்மியமுத்தமம் சுருத்வா பபூவ சததம் கேசவாற்பித மானசாக. அம்பரீஷனுடைய கதை தான் சொல்லிட்டு இருக்க. அம்பரீஷனானவர் இந்த மாதிரி பரம வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவர், விஷ்ணுடைய மகாத்மத்தை கேட்டு அவர் வந்து கேசவன் கிட்ட மனசை எல்லாம் சமர்ப்பிச்சு இருக்க. அதே மாதிரி நீயும் இருந்துக்கோ, ஏவம் தோம்பி கௌரவிய எதி முக்தி அபீஷசி கௌரவியான குருவம்சத்திலே வந்தவர் அந்த ஜனமேஜய மகாராஜன். அவர் பார்த்து உனக்கும் நல்ல முக்தி எல்லாம் கிடைக்கும், நல்ல போகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா விஷ்ணு கிட்ட மனசை நீ செலுத்தணும், விஷ்ணு ஆராதனமாக எல்லாத்தையும் பண்ணணும். ததாதி வாஞ்சிதான் காமன் சகாமானே சகாமைஹி அர்ச்சிதோ ஹரிஹி முக்தின் ததாதி கோவிந்தா நிஷ்காமைஹி அபுபூஞ்சிதா. யார் யாருக்கு என்னென்ன பலன் கேட்கிறாளோ அவளுக்கு அந்தந்த பலனை பகவான் கொடுப்பான், எந்த பலமே வேண்டாம் அப்படிங்கிற வாளுக்கு மோட்சத்தையே கொடுப்பான் அப்படின்னார். இந்த விஷயங்கள்லாம் கேட்டுருக்கார் சதானீகர் அப்படிங்கிற நிறைய மகிழ்ச்சிகள்லாம் இருக்கு அந்த இடத்துல. அப்ப சதானீகர் சொல்றார், சதானீக உமாச்சா பகவான் அவதீர்ணோ பூன் மர்த்தியலோகம் ஜனார்தனா பாராவதரணார்த்தாய பூவோ பூதபதிர் ஹரிஹி. பகவான் ஆராதனம் பண்ணும், விஷ்ணு ஆராதனம் பண்ணும் அப்படின்னாரு. விஷ்ணு பகவான் யாரு எங்க இருக்காருன்னா ஒன்னு கேட்க வேண்டாம், இங்கதான் இருக்கிருப்போம், நம்ம ஊருக்கு தான் வந்திருக்க, நம்ம பூபாரத்தை தீர்ப்பதற்காக இந்த பூமியிலே அவதாரம் பண்ணி இருக்க. மனுஷத்வேத கோவிந்தா, கோவிந்தங்கிற திருநாமத்துல மனுஷ ரூபத்துல வந்திருக்க. சாரத்யம் கிருதவான் செய்வ தேசாம் சர்வே சரோஹரிஹி, எல்லாருக்கும் அங்க பாண்டவர்களுக்காக சாரத்யம் பண்ணியிருக்கார், பார்த்த சாரதியாக இருந்திருக்கார், மகா உபகாரம் பண்ணியிருக்கார். உபகாரி மகாபாகா ச தேசாம் சர்வ வஸ்துஷு,
பாண்டவர்களுக்கு மகா உபகாரம் பண்ணியிருக்க. உண்மையில பாண்டவர்கள்லாம் இவ்வளவு கொடுத்து வச்சவா, ஏன்னா பகவானோட நேர பேசி பகவானோட கை கோத்து பகவான ஆலிங்கனம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கா. தன்யாஸ்தே கிருத புண்ணியாஸ்த மம பாண்டு சுதாமதாக விசூரியே பரிஸ்வங்கே கோவிந்த புஜ பஞ்சரம். கோவிந்தனுடைய புஜம் அப்படிங்கிறதே ஒரு கிளிக்கூடு மாதிரியா, கிளிக்கூட்டுக்குள்ள கிளி இருக்கா மாதிரி கோவிந்தனுடைய புஜத்துக்குள்ளேயே அவ இருந்திருக்காள். அப்படின்னா அவ எவ்வளவு கொடுத்து வச்சவாளா இருக்கணும். ராஜ்யஹேதோ ரதி ரதீஜு தஸ்மாத் பாண்டு நந்தனாக சப்தலோகைகநாதேன ஏபவன் ஏகசாயினா. எல்லாம் யுத்தம் பண்ணார்கள், ஜெயித்தார்கள், ராஜ்யத்தை பெற்றார்கள், கதையெல்லாம் இருக்கட்டும். அந்த கதையெல்லாம் கதை இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொருக்கு மத்தா சப்தலோகத்துக்கும் நாதன் வளவே உலகின் முதலாய வானோர் இதை. அவனோடு கூட ஒன்னா உட்காந்துருக்கா, ஒன்னா படுத்துருக்கா, ஒன்னா சாப்பிட்டுருக்கா, ஒன்னா நடந்திருக்கா, ஒன்னா பேசியிருக்கா. வேற என்ன வேணும் அவளுக்கு? ஏவம் தேவவரஸ்தேஷாம் பிரசாத சுமுகோஹரிஹி பிரிச்சதாம் கஞ்சிதாஜஸ்டே கிஞ்சித் குஹ்யம் மகாத்மனாம். ரொம்ப சகஜமா கிருஷ்ணனோட பேசுறார்கள். அப்படிலாம் இருக்கும்போது கிருஷ்ணன் கிட்ட பல விஷயங்கள்லாம் கேட்பா, லௌகிக விஷயங்கள்லாம் கூட கேட்கறது உண்டு, யுத்த விஷயங்கள்லாம் கேட்கறது உண்டு. அப்படி இருக்கச்ச தர்ம விஷயங்கள் கூட நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கா, தெரிஞ்சுட்டு இருக்கா. ரகசிய விஷயங்கள்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கா, தர்ம ரகசியங்கள் அப்படின்னு இருக்கோம். அதை வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கா. குஹ்யம் ஜனார்தனம் யாம்ஸ்து தர்மபுத்திரோ யதிஷ்டிரா பப்ரச்ச தர்மான் அகிலான் தன் மாக்கியாத்து மருகசி. அதுவும் தர்மபுத்திரருக்கு தர்மத்தை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும், தர்மத்தை செய்யறதுனா பிடிக்குங்கிறவாளுக்கு தர்மத்தை கேட்கறதுனாலும் பிடிக்கும். எனக்குமே தைய தர்மத்தை செய்யாதவன் இருக்கான்லயோ, அவனுக்கு தான் கேட்டா எரிச்சலா வரும். இவனுக்கு தர்மமே பிடிக்கல, இவன் செய்ய மாட்டேங்கிறான் வச்சுக்கோங்க, செய்ய மாட்டேங்கிறான், பிடிக்கலைங்கிறதுனால செய்ய மாட்டேங்கிறான், இல்ல சௌரியம் இல்லைங்கிறபடினாலும் செய்ய மாட்டேங்கிறான், இல்ல சோம்பேறித்தனத்தினாலும் செய்ய மாட்டேங்கிறான். அப்படி இருக்கவாள் அவ கிட்ட போய் நீங்க தர்மத்தை சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு எரிச்சலா இருக்கும், என்னமோ பெருசா சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு அவளுக்கு எரிச்சலா இருக்கும். தர்மத்தை யார் திருப்தியோட பண்றாளோ ஆசையோட பண்றாளோ அவ கிட்ட தர்மத்தை சொன்னா அவ அந்த தர்மத்தை கேட்கறதே ஒரு தர்மமாச்சே, தர்மத்தை கேட்கறதே ஒரு ஆனந்தமாச்சே அப்படின்னு, கேட்கறதே ஒரு ஆனந்தம் அப்படின்னு அதை கேட்டுட்டு இருப்பான். செய்யற மாதிரி தர்மஹா சுருத்தோவா துஷ்டோவா அப்படிங்கிற மாதிரி தர்மத்தை பார்த்தாலே ஆனந்தம், கேட்டாலும் ஆனந்தம், சொன்னாலும் ஆனந்தம், நினைத்தாலும் ஆனந்தம்னு எல்லாமே ஆனந்தமா இருக்கு, எல்லாமே தர்மமா இருக்கு. அதனால தர்மபுத்திரர் அப்படிப்பட்டவர் ஆனபடினாலே தர்மபுத்திரர் கிருஷ்ணன் கிட்ட கேட்டார், தர்மாட்ச காம மோக்ஷேஷு தர்மார்த்த காம மோக்ஷேஷு எத் குஹ்யம் மதுசூதனா தேஷாம் அவோச்சது பகவான் சுரத்துமிச்சாமி தத்வகம். தர்மபுத்திர ஏதோ பகவான் கிட்ட கேட்டாரமே, அப்ப பகவான் கிருஷ்ணன் அவருக்கு தர்மங்களே எல்லாம் அவளுக்கு சொன்னாரமே, அது என்னவோ அதை கொஞ்சம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு சதானிகன்றவர். சௌனகௌவாச்சா பகவானி தர்மம் குஹ்யானி தர்மபுத்திராய கேசவா புரா புரோவோச்ச ராஜேந்திர பிரசாத் சுமுகோ ஹரிஹி சரதல்பகதா தீமாத் பீஷ்மாத் தர்மாஞ்சுத்வா யுதிஷ்டிதா பிருஷ்டவான் என் ஜெகநாதம் தன்மே நிகதத சுணு. முதலே சொன்ன மாதிரி தர்மபுத்திரருக்கு நிறைய தர்மத்தை கேட்கணும். சரதல்பத்துல பீஷ்மர் இருக்கும்போது பீஷ்மர்கிட்ட நிறைய தர்மங்களை கேட்டிருக்காரு. ஆனா மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல இந்த விஷயம் இருக்கு. இப்ப ஏகப்பட்ட தர்மங்கள் பீஷ்மர் சொல்ற, தர்மபுத்திர எல்லாத்தையுமே கேட்டுருக்கார். அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் இப்ப கிருஷ்ணன் கிட்ட கேட்கிற. ஒன்னும் தெரியாமலாம் தர்மபுத்திர எல்லாம் கேட்கல, யார் யாருக்கிட்ட எவ்வளவு கேட்கணுமோ அவ்வளவும் கேட்டுட்டார். கேட்டுட்டு அதுவும் பீஷ்மர்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கிட்ட வந்து தர்ம குஹ்யத்தை சொல்லணுங்கிற, குஹ்யம்னா ரகசியம்னு இருக்கும். தர்மங்கள்லாம் நிறைய கேட்டாச்சு, அந்த தர்மத்துல ரகசியமா ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ரொம்ப சூக்ஷமா நிறைய பேர் தெரிஞ்சுக்காத விஷயமாக, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக, உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயமாக என்ன இருக்கோ அதை சொல்லணும்னு கேட்கிற அப்படின்னு வருது. அததான் இப்போ சொல்ல போற. இதுல வந்து இந்த 45வது அத்தியாயம் இப்ப முடியுது. 46வது அத்தியாயம் சௌனக உவாச்சா பஞ்சமேன அஸ்வமேதேன யதா ஸ்நாதஹ யுதிஷ்டிரஹ ததா நாராயணம் தேவம் பிரஸ்னமேதத பிரச்சத. இந்த தர்மத்தை கேட்கறதுக்கு யுதிஷ்டிரர் பார்த்த சமயம் இருக்கும் இல்லையா, அஸ்வமேத யாகத்துல போய் கேட்டாங்க. அஸ்வமேத யாகத்துல நிறைய சத்விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும். பொதுவா யாகம் பண்ணாலே யாகம் பண்ற சமயம் போக கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும், டூல்ல அவகாசம் கிடைக்கிற சமயத்துல டிவி பார்த்துட்டு ரேடியோ கேட்டுலாம் இருக்கக்கூடாதான், அப்பெல்லாம் சத்விஷயங்கள். ஏன்னா யாகங்கிறது உத்தமோத்தமமான தர்மம் அது. அந்த தர்மம் பண்ணும்போது நடுவுல மற்ற விஷயங்கள்ல ஈடுபாட்டெல்லாம் குறைச்சிக்கணும். அதனால அங்கேயும் நிறைய கதைகள்லாம் கேட்கணும், பகவத் கதைகள்லாம் கேட்கணுமா. அந்த ரீதியில அஸ்வமேத யாகம் பண்ண யுதிஷ்டரானவர் கிருஷ்ணன் கிட்ட கேட்டார். யுதிஷ்டர் உவாச்சா என்ன கேட்டானா, பகவன் வைஷ்ணவாக தர்மாக கிம் பலாக கிம் பராயணாக
किं कृत्यमधिकृत्यैते भवतोत्पादिताः पुरा भगवाने कृष्णा वैष्णव धर्मங்கள்லாம் நிறைய இருக்கே இதெல்லாம் கிம் பலாக இதுக்கெல்லாம் என்ன பலன் இது என்னத்துக்காக இதெல்லாம் வந்திருக்கு தர்மங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வைஷ்ணவ தர்மங்கள்னு பீஷ்மர் வேற சொல்லிருக்காரு நிறைய தர்மங்கள் வேற வைஷ்ணவ தர்மங்கள் அப்படிங்கிறது வேற வேற என்ன பெருமை இல்லை சாதாரண தர்மங்களை காட்டிலும் வைஷ்ணவ தர்மங்களுடைய பெருமைங்கிறது பார்த்தா தனிப்பட்டது அப்படின்னு பீஷ்மரே சொல்லியிருக்காரு மகாபாரதத்தில் இருக்கு அப்போ அப்படி என்ன பெருமை அதை பத்தியெல்லாம் சொல்லணுங்கிறார் அதான் ரகசியம் எதிதே பாண்டுஷு ஸ்னேகோ வித்யதே மதுசூதன श्रोतव्यश्च श्रोतव्याश्चेन्मया धर्माः ततस्तान् कथया किलानि भगवान् कट केकुम्बोद् रोम मर्यादया केकुम्बोद् धनुपुत्र केकर कृष्णा भगवान् कृष्णा कूड सल्ल भगवाने एंगकिट्ट स्नेहम् इरुंदा सोल्लुम नांगा अद केकरतुक्कु एंगलुक्कु तगुदि इरुक्कुन्नु नेनच्चा अप्प सोल्लुम अप्डिन सोल्रेन एना एनक्कु तेरियुम आना उंगकिट्ट सोल्ल मुडियादुन्ना सोल्लाम एंगकिट्ट स्नेहम् इरुक्का एंगलुक्कु अंद तगुदि इरुक्का அது ரெண்டு இருந்தா சொல்லுன்னு பவித்ராஷ்யவையே தர்மாஹ சர்வபாப பிரணாசனாஹ தவ வக்தரச்சுதாதேவ சர்வதர்மேஷு அனுத்தமஹா எத்தனையோ தர்மங்கள்லாம் இருக்கு ஆனா உன்னுடைய முகத்திலிருந்து கேட்டா அது ஒரு ஆனந்தம் ஏன்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதாகங்கிற மாதிரி தர்மத்தினுடைய பிரபுவாக தர்மத்தின் தலைவனாக நீ இருக்கிறாய் அப்ப நீ சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறது தனி யார் சொல்லி கேட்டோம்னா எப்பவுமே தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதா சொல்லி தர்மத்தை கேட்கணும் இல்லாட்டா சாதாரணமா தர்மத்தை யார் வேணா சொல்லிடலாமா யார் அனுஷ்டானம் பண்றாளோ யார் விஷயம் தெரிஞ்சுருக்காளோ அவா சொல்லி கேட்கணும் அதே மாதிரி தர்மபுத்தர் கேட்டிருக்க இப்ப யார் அனுஷ்டானம் பண்றாலோ அவ கிட்ட கேட்க போறது இல்ல யார் தர்மத்தினுடைய உத்தேசியமோ யார் தர்மத்தினுடைய பிரபுவோ தர்மத்தின் தலைவனோ அவன் சொல்லி கேட்கணும்னு ஆசை எனக்கு அதான் நீ சொல்லு அப்படிங்கிற யான் சுருத்வா பிரம்மஹா கோக்னஹா பிதர்க்னா குரு தல்பகா சுரா போவா கிருதக்னஷ்ட முச்சதே சர்வகல்பிஷைஹி உன்னுடைய தர்மங்களை நீ சொல்லச்ச இந்த தர்மங்களை கேட்டாலே பாப்பங்கள்லாம் போகும் தர்மங்களை செய்யறது இருக்கட்டும் பிரம்மஹத்தி பண்ணாலும் கோஹத்தி பண்ணாலும் பிதிருஹத்தி பண்ணாலும் எத்தனை மகா பாதகங்கள் பண்ணாலுமே இந்த தர்மங்களை எல்லாம் கேட்டாலே மெதுவா பாப்பம்னா போக தொடங்கிடும் போக ஆரம்பிச்சிடும் ஏதத்மே கதிதம் சர்வம் சபா மத்தியே ரிசூதன வசிஷ்டாத்தேர் மகாபாகைஹி முனிபிஹி பாவிதாத்மபிஹி இது தர்மபுத்திரர் இப்படி எல்லாம் கேட்கிறாரு நமக்கு எப்படி தெரியும் இந்த தர்மங்கள்லாம் இப்படி பாப்பங்கள்லாம் போக்கும்னா நிறைய சொல்றீங்க நீரே தர்மம் சொல்ல ஆரம்பிச்சிருவீர் போல இருக்கேன் நமக்கு எப்படி தெரியும் கேட்டா ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது பகவானே வசிஷ்டர் சொல்லியிருக்க சபா மத்தியில வசிஷ்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா அதனால அவ சொல்றதை கேட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இங்க எனக்கா ஒண்ணும் தெரியாது உனக்கா வைஷ்ணவ தர்மங்கள்லாம் தெரியும் நீ பெரிய ஆளோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அவ சொல்றதை கேட்டுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இங்க ततोहं देवदेवेश पादमूलम् उपागतः धर्मान् कथय तान् देव यद्यहं भवतः प्रियः अनन्तम् उन्नुडैय तिरुडियै आश्रयिक्किरेन् धर्मंगळैयेल्लाम् उंगळुक्कु सोल्लणुम् यद्यहं भवतः प्रियः ना वेंडिवना इल्लैया ना उमक्कु वेंडिवना इरुंदा अप्पो अदैयेल्लाम् सोल्लणुम् ना धर्मंगळैयेल्लाम् एंगेंगे केट्टिरुक्केन्ना अद सोल्ल श्रुता अमेयमानवा धर्माः वासिष्ठाश्च महामते பராசரகதா செய்வ ததா ஆத்ரேய சதீமதஹ தர்மசாஸ்திரம் பண்ற மகர்ஷிகள் நிறைய பேர் இருக்கா அவர்களுடைய தர்மங்கள்லாம் கேட்டிருக்க அவகாயே அவர்கள் சாதித்த தர்மங்கள் முதல்ல மானவாகாங்கிற மனுஸ்மிருதி தான் சிரேஷ்டம் மனுஸ்மிருதி தர்மம் வாசிஷ்டஹான் வசிஷ்டர் பண்ணது பராசரர் பண்ணது ஆத்ரேயர் பண்ணது அப்படியே அவளுடைய தர்மங்கள் அவாவாயாலேயே கேட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னும் நிறைய மகர்ஷிகள் பேர்லாம் சொல்ற இவெல்லாம் தர்மசாஸ்திர பிரவர்த்தகர்கள் பேர் தர்மசாஸ்திரத்தை இவர்கள் தான் எழுதி வச்சிருக்கா அதை அனுசரிச்சா நம்மளும் பூ பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இது மனுஸ்மிருதியிலே ஆரம்பிச்சார் மாணவாக வாசிஷ்டாகனு அதுக்கப்புறம் இன்னும் கூட சில பேர் பேர் சொல்ற பாருங்க சுதா காத்யஸ்ய சங்கஸ்ய லிகிதஸ்ய யமஸ்யத மார்க்கண்டேய சதா தர்மாக சங்கஸ்ய லிகிதஸ்யத ஜாபாலேஷ்ட மகாபாஹோ முனேஹே துவைபாயனஸ்யத அந்த மாதிரி எத்தனை பேர் இவர்கள் மகர்ஷிகள் இவர்களுடைய தர்மங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் பஹ்வாயன கிருதா செய்வ சாகுனே யாஸ்தெய்வத அகஸ்த கீதாக மௌத்கல்யாக சாண்டில்யாக சௌரபாக பிருகோஹோ அங்கிரசாக செய்வ காசபோதாலகாஸ்ததாம் எத்தனை மகரிஷிகள் அவர்கள் சொன்ன தர்மங்கள் இது எல்லாமே நான் கேட்டிருக்கேன்ட்ட வைசம்பாயன கீதாச்ச பிசங்கம கிருதாச்சையே வைசம்பாயனர் பண்ணது பிசங்கமர் பண்ணது அதெல்லாமும் கேட்டாச்சு
ஆபஸ்தம்பாக ஸ்ருதாக தர்மாக ததா கோபாலகஸ்ய ஆபஸ்தம்பம் எழுதின தர்மங்களும் கேட்டாச்சு. இப்ப என்ன வேணும் கேட்டானா, பகவன் ஸ்ருதம் இச்சாமி தவ பக்தரா அத்வினிஷிதம் உம்பாயான நீ சொல்லு கேட்கணும். இவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு, பாகவதர்கள் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு, பகவான் வாயால சொல்லு ஏதோ என்ன தர்மங்கள் சூக்ஷம் தர்ம சூக்ஷத்தை எடுத்து சொல்லு, அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னுட்டார். சௌனகோவாச ஏமுக்த பார்த்தேன பிரத்யுவாச்ச ஜனார்தன பகுமானாச்ச பிரீத்தியாச்ச தர்மபுத்திரம் யுதிஷ்டீரம். இந்த மாதிரி அர்ஜுனன் தான் கேட்டான், இல்ல தர்மபுத்திர கேட்ட, பகுமானாச்ச பிரீத்தியாச்ச ரொம்ப பகுமானத்தோடு கூட ரொம்ப பிரீத்தியோடு கூட கிருஷ்ணன் பதில் சொல்ல ஆரம்பிச்சானா. பகவான் வாச்ச இஷ்டஸ்தம் ஹி மகாபாகோ சதா மம யுதிஷ்டிரா, யுதிஷ்டிரா என்ன சந்தேகம், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா சொல்லுங்கிறியே, எனக்கு உங்களை எனக்கு உங்களில பிடிக்காம இருக்காதுப்பா. பரமார்த்தம் தவ ப்ரூயான் கிம் புனம் தர்ம, நான் போய் சொல்ல போறது இல்லை, ஸ்நேகம் இல்லாத இடத்துல ஸ்நேகம் இருக்குன்னா சொல்ல மாட்டேன். அதனால ஒரு பரமார்த்தத்தை சொல்றேன், தர்மத்தோடு கூடிய பரமார்த்தத்தை சொல்றேன். பரமஜானவிஹி சித்தைஹி யுஞ்சதிரபி நித்யசஹ பிரசாந்தசேவ தீபச கதிர் மம துரத்தையா சர்வவேதமயம் பிரம்ம பவித்திரம் ரிஷிபிஸ்துதம் கதயிஷ்யாமி தே ராஜன்னே தர்மம் தர்மபுதாம் வர சர்வ வேதமயம் பிரம்மா அப்படின்னு இருக்கு. எல்லா வேதமும் பிரம்மத்துக்கிட்ட இருக்கு. அதனால நான் வந்து பகவானை ஸ்மரிச்சிந்து நான் கதயிஷ்யா, பகவான் பிரம்மத்துக்கிட்ட இருக்கு, பிரம்மன்னா பகவான் பகவான் கிட்ட இருக்கு, அப்படிப்பட்ட பகவானான நானே எல்லாத்தையும் உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். கிருஷ்ணன் இப்படி தர்மத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கிற கேள்விப்பட்ட உடனே எல்லா மகர்ஷிகளும் வந்துட்டாலும், ஏன் முக்தேது கிருஷ்ணேன ரிஷயா அமித தேஜசா சம் ஆஜக்முஹு சபா மத்தியே ஸ்ரோது காமாக ஹரே ஹே கிரம். கிருஷ்ணனே சொல்றானா தர்மத்துக்கெல்லாம் நாயகனா இருக்கணும், கிருஷ்ணனே தர்மத்தை சொல்ல போறான்னு ஏகப்பட்ட கும்பல் ஆயிடுச்சு. மொத்த மகர்ஷிகளும் வந்துட்டான் அந்த இடத்துல. கிருஷ்ண திருஷ்டி கதம் சேகல்பிஷம் சம்பிரணசிதி வைஷ்ணவசத யஜ்ஞ பலம் பிராப்னோதி மாணவ. கிருஷ்ண திருஷ்டி கதம்னு பகவானுடைய கட்டாட்சம் பற்றுத்தனம் மோட்சம் தானே வரப்போறது. வைஷ்ணவமான யஜ்ஞம் வேற பண்ணிருக்காங்க, அஸ்வமே தியாகம் எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்ப இவனுக்கு எந்த குறவும் இருக்காதுன்னு அவெல்லாம் நினைச்சாங்க. இப்படியாக இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 47வது அத்தியாயம். சௌனக உவாச்ச கௌதூகலதமாவிஷ்ட பப்ரச்சேதம் யுதிஷ்டித யமலோகஸ்ய சாத்வானம் அந்தரம் மானுஷஸ்ய. இப்ப யுதிஷ்டிர மறுபடியும் ரொம்ப கௌதூகலத்தோடு கூட அடுத்த கேள்வி கேட்கிற, யமலோகஸ்ய பகவானை பார்த்து கேட்கிற, யமலோகஸ்ய சாத்வானம் யமலோகத்தினுடைய வழி எப்படி இருக்கும், மனுஷர்கள் எல்லாம் போறா இல்லையா, இதுக்கு அதுக்கு எவ்வளவு தூரம், வழியெல்லாம் எப்படி இருக்கும் கேட்டார். அப்போ பகவான் வாச்ச சாது சாதுரயம் பிரஸ்னா யுதிஷ்டிரா, நல்ல கேள்வி கேட்டப்பா, இதை நானே சொல்லணும் உண்மையில பார்த்தான்னு. ஆனா நீ நல்ல கேள்வி கேட்டவனா, யமலோகம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சாதானே நமக்கு அதுல பயம் வரும். எப்படி இருக்கும் யமலோகம் அப்படின்னா, யமலோகசாத்வானம் அந்தரம் மானுஷச தாமிரபாத்திரமி பாத்தம் சூழ வியாமிஸ்ரகண்டகம். யமலோகத்துக்கு போற வழியே ரொம்ப மோசமா இருக்கும், அங்கேயே நமக்கு தண்டனை எல்லாம் ஆரம்பம். யமலோகம் போனப்புறம்தான் இல்லை, யமலோகத்தினுடைய மார்க்கமே அந்த மார்க்கத்தை பத்தியே நிறைய இருக்கு. அப்படி சுடுவான், தாமிரபாத்திரமிவா தத்தம் சூழ வியாமிஸ்ர கண்டகம், நிறைய முள்ளு நிறைய கல்லு எல்லாம் நடக்க முடியாமல் பண்ணும், ஆனா அந்த வழியில நடந்து போயாகணும் அப்படின்னு ஆயிடும். ஆதித்யனுடைய தேஜஸ் சூரிய வெளிச்சம் வேற அதிகமாப்பட்டு தரையெல்லாம் சுடும். ந தத்ர விரக்ஷாக ந சாயா பானீயம் கேதனானிச்சா, அங்க விரக்ஷங்கள் இருக்காது, நிழல் இருக்காது, பானீயம்னு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது, ஜில்லுடு சாப்பிட்றதுக்கு கேதனான விசிரமஸ்தானம் எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த நகரத்துல நடந்தே போகணும், உத்தரம் நடந்து போகணும், வேற யாரும் இருக்க மாட்டான். ஏத்த விசிரமத்தை சிராந்தாக புருஷாக அத்வான் கொண்டிருப்பேன் யாமே தூதை நியமானோ யம சாஜா கரை பலாது, எங்கேயா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு உட்காந்து வச்சுக்கோங்க, அதுல நடக்க முடியாமல் உடனே எம்ம பட்டர்கள்லாம் வந்துருவான், அடிச்சு கூட்டின்னு போயிடுவான். அவசியஞ்ச மகாராஜ சகந்தவியோ மகாபதா, எம்மளவுக்கு போகாம இருக்கலாம்னா போகாம மனுஷன்ல போய் தான் ஆகணும். ஏன்னு கேட்டான்னா, அவன் யமனுக்கு அந்த உரிமை இருக்கு, யமன் தானே உயிரை பறிக்கிறான், வைஷ்ணவர்களுக்கு என்ன கிடையாது, ஆனா பொதுவா மனுஷர்கள்லாம் போவான். ஏது துஷ்கிருத கர்மனகம், அதுவும் பாபம் பண்ணவர்களுக்கு சந்தேகமே இல்லாமல் யமலோக பிராப்தி அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமலோகத்தை பத்தி சொல்ற. நரகோ ரௌரவோ நாம மகா ரௌரவயவச்ச சுரதாரா மகாரௌத்ரஹா சூக்கரா தாளயவச்ச வஜ்ரகும்பா மகாகோரஹா சால்மலஹா அத்த விமோகனஹா
कीटादश्च कृमिभक्षश्च शाल्मलिश्च महाद्रुमः तथा पूयवः पापा रुधिरान्धो महत्तमः अग्निज्वालो महानन्दः सन्दंसः शुनभोजनः तथा वैतरणी चोष्णा असिपत्रवणं तथा அப்படின்னு இதெல்லாம் யமலோகத்தினுடைய யமலோகத்துல உள்ள இருக்கிற லோகங்களுடைய பேர். இது எல்லாத்துலயுமே தண்டனைகள் நிறைய இருக்கு. அக்னிஜுவாலகா அப்படின்னு ஒண்ணு, வைத்தரணி அப்படின்னு நதி ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அங்கங்க அதுக்கு ஏத்த மாதிரி தண்டனை எல்லாம் கிடைக்கும். சௌனகுவாச்ச விஷ்ணோஸ்தத் வச்சனம் சிறுத்வா பபாத புவி பாண்டவா. இப்படி யமலோகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நன்னாவே விஸ்தாரமாவே சொன்னாரா பகவானே. இதை கேட்டு தர்ம மூச்சையை விழுந்துட்டார். ஏன்னா கேட்டா இது நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம். ச சம்ஜஸ்ட முகூர்த்தேன பூஜ கேசம் அப்ரவீது மெதுவா மூச்சையை விழுந்தவன் மெதுவா அந்த தெளிந்து அப்ப பகவான் கிட்ட மறுபடியும் கேட்கிறார். பீதஸ்டாஸ்மி மகாபாகோ, ரொம்ப பயமா இருக்கு பகவானியே. ஸ்ருத்வா மார்க்கஸ்ய விஸ்தரம், அதுவும் மார்க்கத்துல உடனே எவ்வளவுக்கும் போனப்புறம் பயம் இருக்கட்டும், போறதுக்கே பயமா இருக்கு. மார்க்கம் அவ்வளவு பெருசா இருக்கு. கேனோ பாயேன தம் மார்க்கம் தரந்தி, அந்த மார்க்கத்தை தாண்டி போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். பகவான் உவாச்ச பிராமணேபிய பிரதானானி நானா ரூபாணி பார்த்திவ யோ தத்யா ஸ்ரத்தையா யுக்தா சுகம் யாதி மகாபதம். நிறைய தானங்கள்லாம் பண்ணணும், ஸ்ரத்தையா தானங்கள்லாம் எல்லாம் பண்ணானா அவன் வந்து சயாதி மகாபதம், நல்ல லோகத்துக்கு போய் சேருவான் அப்படின்னு. உபானஹ பிரதாயாந்தி சாயம் சுகம் சாயாசு சத்திரதாக, நிறைய உபானகம் நிறைய பாதுகை பாதுகையெல்லாம் தானம் பண்ண வச்சுக்கோங்க. அவன் மேல்லோகத்துல அவனை ரொம்ப கொண்டாடுவார்கள். ஏன்னா அவன் நடக்க முடிஞ்சே பாதுகையினால தானே. என்ன தேசாம் அசுபம் கிஞ்சது சலாதி நச்ச கண்டகாக ஹிரண்யதா சுகம் யாந்தி, ஹிரண்ய தானம் பண்றா சுவர்ண தானம் பண்றவனா சுகமா இருப்பா. கோப்ரதா யாந்தி சுகம் விமுக்தா சர்வ கல்பிஷேகி, கோதானம் பண்றவர்கள் அவர்களுக்கும் எல்லா பாபங்களும் போய் அவர்களுக்கும் புண்ணியம் பலனாக நல்ல நல்ல பதவிகள் எல்லாம் கிடைக்கும். பூமிதா சுகமேதந்தே சர்வகாமேஷு தர்ப்பிதாக ஜாதி ஜெய்வா பரிக்ளிஷ்டாக நராக சையா சனப்பிரதாக. பூமி தானம் பண்றவர்கள் சுகமா இருப்பார்கள். சையாசனப்பிரதாக சையாதானம் படுக்கை தானம் ஆசன தானம் இதெல்லாம் பண்றவர்கள் அவளும் எல்லா பாபத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். தத சுகதரம் யாந்தி விமானேஷு கிரகப்பிரதாக க்ஷீரப்பிரதாகி திவ்யாபி சசர்பிபி ததை வச. நிறைய பால் எண்ணெய் முதலான புஷ்டிகரமான வஸ்துக்களை எல்லாம் தானம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவனும் வந்து ரொம்ப நாள் காலம் சந்தோஷமா இருப்பான். அதாவது விமானேஷு கிரகப்பிரதாக, நம்ம சொர்க்கலோகம் போனா கூட விமானத்துல தான் போகணும். கோ பிரதாத்தா லபே திருப்தி தஸ்மின் தேசே சூர்லபாம் ஆராமரோபி சாயாசு சீதலாசு சுகம் பிரஜேத்து. கோதானம் பண்றவன் அவனுக்கும் விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்றவாள்லாம் யமலோகத்திலிருந்து விடுபடலாம்ங்கிற அர்த்தத்துக்காக சொல்றாங்க. சுகந்தி கந்தி நோயாந்தி கந்தமால்ய பிரதானராக, கந்தம் மாலையெல்லாம் கொடுக்குறோம் நவாலும் நல்லா வாசனையா இருப்பான் கொடுக்குறவனும். அதத் தானா கச்சந்தி பத்யாம் யானேன யானதாக தீபப்பிரதா சுகம் யாந்தி தீபயந்தம். மாதிரி தீப தானம் பண்ணவர்கள் அவளும் சௌக்கியமா இருப்பான். தீப எந்த இவா போற மார்க்கத்திலயும் நிறைய தீபங்கள்லாம் இருக்குமா. இந்த மாதிரி விமானை ஹம்சைக்தைஸ்து யாந்தி மாசோபஜீவினா மாசோபவாசினா. மாசத்துல உபவாசம், ஒரு மாசம் உபவாசம், ஒரு மாசத்துல ஒரு நாள் அப்படியே மாசா மாசம் உபவாசம் எல்லாம் இருந்தா அப்ப அவனும் நல்லா கதிக்கு போறான். சக்கரவாக பிரயுக்தேன பஞ்சராத்திர உபவாசினா தத்தோ பரிகின யுக்தேன ஷட்ராத்திரம் உபவாசினா. அஞ்சு நாள் தபஸ் பண்ணவன் ஆறு நாள் தபஸ் பண்ணவன் உபவாசம் இருந்து தபஸ் பண்றவன்னார்கள். அவெல்லாம் வந்து விமான ஏர் ஹம்சயுக்தைஸ்து அப்படின்னா ஆரம்பிச்ச மாதிரி நல்ல விமானத்துல அவர்கள்லாம் போய் சொர்க்கலோகம் போய் சேருவார்கள். திரிராத்திரம் ஏகபக்தேன கபியே ஜஸ்து பண்டவ பாண்டவ பணம் தெரிஞ்ச யோசனையா தஸ்ய லோகாயதாமம். மூணு நாள் உபவாசம் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த விரதங்கள்லாம் முடிச்சுட்டு சாட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் விசேஷ பலன் உண்டு. பானீயம் பரலோகேஷு பாவனம் பரமம்ஸ்கிருதம் பானீயச பிரதாதேன திருப்தி பௌதிசாமியதி சாஸ்வதி. பானிய தானம் பணம் என்ன தீர்த்தம் தாகி தாகத்துல தவிக்கிறவளுக்கு தீர்த்த தானம் பண்ணோன்னா அப்ப பரலோகத்துல அவனுக்கு தீர்த்தம் கிடைக்கும். தீர்த்த தானம் பண்ணாட்டாதான் கிடைக்காது. தீர்த்த தானம் பண்ணாட்டாதான், தீர்த்த தானம் பண்ணாட்டா அப்ப தீர்த்தம் சாதம் எதுவுமே கிடைக்காது. இவ எத்தனையோ தொப்பு பண்ணியிருந்தா கூட தீர்த்த தானம் பண்ணிட்டு இருந்தான் வச்சுக்கோங்க, யாருக்காவது
அப்ப அவனுக்கும் அங்க தீர்த்தமாக சந்தோஷமா இருப்பான். எப்படின்னு கேட்டா, தத்திர புண்ணியோதகா நாம நதி தேசாம் பிரவர்த்ததே. புண்ணியோதகான்னு ஒரு நதி ஒண்ணு இருக்கு, அதுல போய் ஆனந்தமா இருப்பாளாம். சீதளம் செல்லம் தத்திர பிபந்தி ஹிமிருதோபமம் ஏச துஷ்கிருதகன்மான பூயம் தேசாம் பிரவர்த்ததே ஏசா நதி மகாராஜா சர்வகாம துகா சுபாம் அப்படின்னு. யார் யார் என்னென்ன தானம் பண்றாலோ அதுக்கேத்த மாதிரி நரகத்திலேயும் தப்பிக்கலாம். அத்வனி கிண்ணகாத்திரஸ்து திஜோ யகா க்ஷுத்ரிணாந்விதா. அது இல்லாதான் அந்த வழியில் நடக்கணும், அதுவும் பசியா இருக்கும். பசி தாகம் எல்லாம் சேர்த்து வாட்டும், காலெல்லாம் முள்ளு குத்தும் அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை என்ன இருக்கு இதுல அப்படின்னு. பித்ரோ தேவதா செய்வ ரிஷேச்சத போதனாக பூஜிதா பூஜிதே தஸ்மின் நிராசேத்து நிராசகாக. பகவான பூஜை பண்ணி பகவத் தர்மங்களை பண்ணானா பித்ருக்களுக்கு திருப்தி வரும், தேவர்களுக்கு எல்லாம் திருப்தி வரும், ரிஷிகளுக்கு எல்லாம் திருப்தி வரும், எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள். அப்போ தமையோ கச்சந்த மனோபிரஜந்தி தேவாச்ச சர்வே பித்தரஸ்த தேவதா. ஏன்னு கேட்டானா எல்லாம் பகவானுடைய தாசர்கள் அவர்கள்லாம், தேவர்கள் பித்திருக்கள் இவெல்லாம். அதனால பகவானுக்கு பிரீத்தினா அவளுக்கும் சந்தோஷம். தஸ்மின் தஸ்மின் திஜே பூஜிதே பூஜிதாக தே கதே நிராசோ பிரதியாந்தி நாசம். அதனால பகவானுக்கும் பிரீத்தி வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்ட. பிராமண பூஜா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இப்ப சொல்லியாச்சு. இப்ப வந்து தஸ்மின் திஜே பூஜிதே பூஜிதாஸ்தே. பிராமண பூஜை நடத்தினா தேவர்களுக்கு பிரீத்தி, மறுபடியும் வந்து தேவர்கள் ரிஷிகள் பித்துக்கள் எல்லாருக்குமே பிரீத்தி வரும். இப்படியாக இந்த அத்தியாயம் முடிகிறது. விஷ்ணு தர்மே யாமியாக்கியானகம், யாமியனுடைய கதை, யமனுடைய கதையான அப்படினால இதுக்கு யாமியன்னே பெயர் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் 48வது அத்தியாயம். பகவான் வாச்ச ந ததா ஹவிஷோ ஹோமைஹி ந புஷ்பைஹி ந அனுலேபனைஹி அக்னோ வாசுகுதேனாதின்னு யதா ஹெதிதி பூஜனே. முக்கியமான தர்மத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் பா. அதிதி பூஜனம் அப்படிங்கிறது உத்தமமான தர்மம். இந்த அதிதி பூஜனம் பண்ணான்னா அதனால வர பலன் ஹோமம் பண்ணாலும் கிடைக்காது, பகவானுக்கு புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சாலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. அதிதி பூஜனம் அவ்வளவு சிரேஷ்டமானது. அதாவது ஆத்துக்கு வந்திருக்கிற அதிதிகளை அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அக்னே பார்த்த துஷ்யந்தி யதா அதிதி பூஜனாத் அக்னிகளுக்கெல்லாம் கூட திருப்தி வருமா அதிதி பூஜனம் அப்படிங்கிறது பண்ணானா. திஜ பாதோதகக்ளின்னா யாவத் திஷ்டதி மேதினி தாவத் புஷ்கர பாத்திரேஷு பிபந்தி பிதரோஜனம். அதிதி பூஜனத்தை முதல்ல அவர்களுக்கு காலில் ஜலம் சேர்த்து, திருவடியில ஜலம் சேர்த்து பாத பூஜா பண்ணுச்சு. இந்த பாத பூஜா ஜலம் இருக்கிற வரைக்கும் மேல பித்திருக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாளாம். தேவ மால்யாபனயனம் திஜோ அச்சிஷ்டாபமார்ஜனம் சாந்த சம்வாகனம் செய்வ தீனச பரிபாலனம் ஏகைகம் பாண்டவசிரேஷ்ட கோப்பிரதானா விசிஷ்டே. கோதானம் பண்றதை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது எது அப்படின்னு கேட்டா, முன்னாடி இந்த இந்த தர்மம், அதாவது தேவ மால்யாபனயனம், பெருமாளுடைய மாலை, பழைய மாலை அதையெல்லாம் கணஞ்சிட்டு புது மாலை சாத்துறது. திஜோ அச்சிஷ்ட அபமார்ஜனம் பிராமணர்கள் ததியாராதனம் நடந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த இடத்த எச்சப்பரட்டி சுத்தமாக்குதல். சிராத்த சம்வாகனம் செய்வ ரொம்ப களைப்போட இருக்கணும்னா சுத்தமா கூட்டுண்டு போதல். தீனச பரிபாலனம் தீனனாக ஒண்ணுமே இல்லாம இருக்கவோட பரிபாலனம் பண்ணுதல். ஏகைகம் பாண்டவ சிரேஷ்ட இதுல ஒண்ணு ஒண்ணு பண்ணாலே கோதானம் பண்றதுக்காட்டும் விசேஷ பலன் அப்படின்னு சொல்லிட்ட. பாதசௌச்சம் ததாபியங்கம் தீப மன்னம் பிரதிஸ்ரயம் வதந்தி ஏ மகாராஜா நோப சற்பந்தி தேயமும். இந்த தானங்கள்ல ததந்தி இந்த பாதசௌச்சம், பாதசௌச்சம்னா கால் நிலம்பு ஜலம் சேர்த்தல், அதுக்கப்புறம் வந்து அபியங்கம் எண்ணெய் தேய்த்தல் தீர்த்தம் ஆடுறதுக்கு, தீபம் அன்னம் இதெல்லாம் யார் கொடுக்குறாலோ அவளுக்கு எம்ம பயமே வராது. சுவாகதேன அக்னே பீதாக ஆசனேன சதக்ருது பிதர பாத சௌச்சேன அண்ணா தேன பிரதாபி சர்வ தேவர்களுக்கும் பிரீதி அப்படிங்கிறது வருமா. அபயசிய பிரதாத்தின் அப்புறம் வந்து பாபம் கர்ம செய்யக்கிஞ்சது பிரம்மஹத்யா சம்பவேதி சோஷியம் கபிலாம் தத்வா ஏதத்வே நாத்திரஹம்சயா. கபிலான்னா பசுமாட தானம் பண்ணான்னா அப்போ பிரம்மகத்திக்கு சமமான பாபங்கள்லாம் என்னென்ன பண்ணிந்தோ அதெல்லாம் போகும். பிராசாதா எத்திர சௌவர்ணா அதனுடைய பலன் விசேஷமா இவன் சந்தோஷமா இருப்பான் மேல் லோகத்துக்கு போயும். யாவத் வத்சஸ்ட தோபாதோ சிரஸ்செய்வ பிரதிஷ்டதே யாவத் கோ பிருத்விஜ்ஞயா யாவத் கர்ப்பம்னு முஞ்சதி தஸ்மின் கானே பிரதாதவ்யா விதினா யாமுமோதிதா. நல்ல காலத்துல நல்ல கோதானங்கள்லாம் பண்ணி பகவான் கிருஷ்ணனை சொல்லி கோதானங்கள்லாம் பண்ணி வளர்த்துன்னு வந்தான்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னுட்டார்.
अन्तरिक्षागतो वत्सो यावद्योन्यां प्रदृश्यते तावद्गौ पृथ्वी ज्ञेया यावद्गर्भं न मुञ्चति यावन्ति तस्य रोमाणि तावद्वर्षाणि मानवः गन्धर्वाप् सरसोद्गीतैः स्वर्गलोके महीयते। அப்ப இந்த மாதிரி தர்மங்கள்லாம் பண்ணானா நிறைய வந்து சொர்க்கங்கள்லாம் கிடைக்கணும். எத்தனை வருஷம் இருப்பான்னா சிலதுக்கெல்லாம் வருஷமே சொல்ல முடியாது. விசேஷமான காலத்துல விசேஷ தானங்கள்லாம் பண்ணானா அவன் கடைசி வரைக்கும் இருப்பான், அங்க இந்த பிரளய காலம் வர வரைக்குமாவது இருப்பான் அப்படின்னு சொல்லணும். யாவந்தி தஸ்ய ரோமானிங்கிற ரோமங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை வருஷ காலம் இருப்பான் தேவலோக கணக்குல. இந்த மாதிரி எல்லாம் சொல்ற திலதேனும் பிரவக்ஷாமி எஸ்ஷா விதிருத்தமஹா. திலத்தினாலே ஒரு பசுமாட்டை பண்ணி அதை தானம் பண்றதுன்னு உண்டு, திலசீல் தானம். அவனும் அது மாதிரி சுவர்ணனாபிமிய கிருத்வா சுகூரம் கிருஷ்ண மார்கணாம் கிருத பிரஸ்தர கிருத குத்தப பிரஸ்தரஸ்தாம் து திலாம் கிருத்வா பிரயத்னதா திலைஹி பிரச்சாதிதாம் தத்யாத் சர்வரத்னைரலங்கிருதாம். நல்லா எள்ளு கொள்ளி எள்ளு நாளையே சேர்த்து வச்சு ஒரு பசுமாடு பண்ணியோ இல்லை வேற ஏதாவது பண்ணி அதை தானம் பண்ணணும். பண்ணானா நிறைய சுவர்ணங்கள் ரத்னங்கள் எல்லாம் அனுபவிப்பான்ற. கிருஷ்ணா அஜினேதிலாம் கிருத்வா கிருஷ்ணாம் வா எதி வேதராம் ராஜதேஷு பாத்திரேஷு கோணேஷு மது சர்பிஷி பிரியதாம் தர்மராஜேதி யத்வா மனசி வர்த்ததே யாவஜ்ஜீவகிருதம் பாபம் தேன தானேன பூயதே. பிரியதாம் தர்மராஜா பிரியதாம் பகவான் விஷ்ணு பிரியதாம் கிருஷ்ணா சொல்லிதான் தர்மம் பண்ணுவா தானம் பண்ணுவா. ஏன்னா அப்படி பண்ணா பகவானுக்கு அந்த பிரீத்தியானது போய் சேர்ந்துடும் அப்படின்னு ஆயிடும். அதனால முக்கியமான தர்மம் தானங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த தானங்கள்னாலே பகவான் வந்து நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்குவான் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல சொல்லிருக்க. அடுத்தது 49வது அத்தியாயம். அதுலேயும் இன்னும் சில தர்மங்கள், 50வதுல இன்னும் சில தானங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே நம்ம மீதுவா பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரதாப்ஜ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து அசேஷாகஹரிம் ஹரத்யகவசேஷம் யோ ஹரிரித் அபிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நமஹ கவிதாக்கிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.